ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, சியூஇடி, அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் வந்து எல்லாருமே அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு உண்டான எக்ஸாம் டேட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தாங்க. அதுக்கு முன்னாடி ராசி ஸ்டடீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், சியூஇடி காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இந்த எக்ஸாம் வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம்ஸ் வந்து எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 950,000 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை யூனிவர்சிட்டிஸில் படிக்கலாம் அப்படின்னா, 86 யூனிவர்சிட்டிஸில் படிக்கலாம். அந்த 86 யூனிவர்சிட்டியில் 43 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், 13 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், 12 டீம்டு யூனிவர்சிட்டிஸ், 18 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, ஸ்டேட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் என்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூரில் இருக்குது. அதில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணவங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மொத்தம் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு 13 லாங்குவேஜில் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் 33 கம்பைன்ட் லாங்குவேஜஸும் இருக்குது, 27 யுனிக் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கேண்டிடேட் வந்து கிட்டத்தட்ட 5 யூனிவர்சிட்டிஸில் அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன்ஸ் போடுவீங்க, அந்த அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் 5 யூனிவர்சிட்டிஸை கம்பைன் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19, 20 ஜூலை மாதத்துலேயும், அது மட்டும் இல்லாமல் 4, 5, 6, 7, 8, 10 ஆகஸ்ட் மாதத்துலேயும் நடக்குது. இது கம்ப்யூட்டர் பேஸ்டு மோட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அலர்ட் ஆகுங்க, நல்லா படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச சான்ஸுகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.